வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையில் மீண்டும் தலையெடுக்கும் வறட்சி காரணமாக ஸ்ரீலங்காவின் பிரதான நீர்த்தேக்கங்களில் ஒன்றான விக்டோரியாவுக்குள் மூழ்கியுள்ள பழைய நகரங்கள் தற்போது வெளியே தெரிய ஆரம்பிக்கின்றன. ஆனால் இதற்கு மாறாக அந்த தீவின் தெற்கின் அரசியல் அந்தகார வளர்ச்சி காரணமாக தமிழர்களுக்குரிய அரசியல் அடவுகளுக்கு தேவையான முனைகளில் எதுவுமே வெளியே தெரிவதற்குரிய சாத்தியக்கூறுகள் தெரிய வரவில்லை. ஆனால் இந்த விடயத்துக்கு அப்பால் பல விடயங்களின் பழிச்சிடல்களுக்கு என்னவோ அந்த தீவில் குறைவே இல்லை. அதில் சுழிபுரம் பராளாய் முருகன் ஆலயத்தில் உள்ள அரசமரத்தை சங்கமித்தை நாட்டிய அரசமரம் என தில்லாலங்கடி கதைகளை வெளியிடும் அரச வர்த்தமானியின் குழப்பங்கள் உருவாக்கும் நகர்வுகள் முதல் இலங்கையில் இந்திய பெரியனர் தனது நாட்டில் நடைமுறையில் உள்ள ஆதார் அட்டைக்கு ஒப்பான அடையாள முறைமையை உருவாக்கும் நகர்வு வரையான பழிச்சிடல்கள் எல்லாம் வருகின்றன. இதில் பராளாய் முருகன் ஆலய அரசமரத்தை மையப்படுத்திய தில்லாலங்கடிதான் மிகப்பெரிய தில்லாலங்கடி. 1768 தற்போதைய பராளாய் முருகன் ஆலயம் நிர்மாணிக்கப்படும் போது அங்கு சங்கமித்தாவின் அரசமரம் இருந்தது குறித்த ஆதாரங்கள் எதுவும் இல்லையெனவும் தற்போது ஆலயத்தில் உள்ள அரசமரம் அதற்கு பின்னரான காலத்தில் வந்த அரச மரமென பராளாய் முருகன் ஆலய தர்மகர்த்தாக்கள் கூறிக்கொண்டாலும் ஸ்ரீலங்காவின் வர்த்தமானி கூறுவது என்ன ஒவ்வொரு முடியும். சங்கமித்தை இலங்கைக்கு வந்ததாக சிங்கள பௌத்தம் உரிமை கோரும் கிறிஸ்துவுக்கு முன்னரான 3rd நூற்றாண்டு கால போதிக்கும் 1768 இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஆயினும் 1768 பின்னர் நாட்டப்பட்ட அரசமரத்தை கிறிஸ்துவுக்கு முன்னரான 3rd நூற்றாண்டுடன் தொடர்புடைய ஒரு மரமாக காட்டி உரிமை கோரும் தில்லாலங்கடியை செய்வதற்கே மிகப்பெரிய தில்லாலங்கடி தில் வேண்டும் என்பது இன்னொரு விடயம். இவ்வாறான சங்கமித்தா அரசமர அரச வர்த்தமானி தில்லாலங்கடிகள் வேறுவழியின்றி தமிழர்களையும் எதிர்வினை ஆற்ற வைக்கின்றது. அந்த வகையில் இன்று காலை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுழிபுரம் சந்தியில் ஒரு அறவழி போராட்டத்தை நடத்தியது. பராளாய் முருகன் ஆலயத்தில் உள்ள அரசமரத்தை சங்கமித்தை நாட்டிய மரம் என வெளியிடப்பட்ட அரச வர்த்தமானியை மீள பெற வேண்டும் என்பது இந்த போராட்டத்தின் மையப்பொருளாக இருந்தது. தெற்கின் அந்தகாரங்களால் இலங்கை தீவின் நல்லிணக்க சீத்துவக்கீடு இவ்வாறு தினசரி பல்லெழுத்துக் கொள்ள 13rd திருத்தம் தொடர்பான பேச்சு பல்லக்கு கதைகளும் நகரத்தான் செய்கின்றன. அந்த வகையில் எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் 13 குறித்த பரிந்துரைகளையும் முன்மொழிவுகளையும் வழங்கிக் கொள்ள வேண்டும் என ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி மந்திரிய கோரிக்கை விடுக்கின்றது. தேசிய நல்லிணக்கத்தை உருவாக்கும் நோக்குடன் கடந்த 26ஆம் தேதி ரணில் தலைமையில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி மாநாட்டை ஒற்றி இந்த அறிவிப்பு விடுக்கப்படுகிறது. இதற்கிடையே இலங்கையில் பொருளாதார நலன்கள் பாதி ஏனையவை மீதி என்ற வகையில் இந்திய பெரியனரின் இலக்குகளும் கச்சிதமாக நகர்த்தப்படுகின்றன. ஈழத்தமிழர்களின் அரசியல் அடைவுகளுக்காக இந்தியா ஏதாவது செய்யும் என்ற தமிழர் தரப்பின் ஆசை தோசை அப்பளம் வடைகள் ஒருபுறம் இருந்தாலும் 13 தாண்டி அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை டெல்லிக்கு இருக்கும் என்பதை நம்பிக்கொள்வது கடினமாக உள்ளது. தற்போதைய பாஜக அரசாங்கம் இந்திய மாநிலங்களின் உரிமைகளை பிடுங்கி மத்தியில் திரட்டிக் கொள்வதாக அதிகார பகிர்வு தொடர்பான வாத பிரிவாதங்கள் இந்தியாவில் எழுந்துள்ள பின்னணியில் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு பெரும் அதிகார பகிர்வை வழங்க இந்தியா அசைந்து கொள்ளும் என நம்புவது கடினமாக இருக்கின்றது. இதேபோல வெளியில் இருந்து இந்த விடயத்தில் தமிழர்களுக்காக யாரும் தலையிட்டு சமஷ்டிக்கொப்பான அதிகார பரவலை செய்ய வைப்பதற்கு டெல்லியும் அனுமதித்துக் கொள்ளவும் போவதில்லை. இதன் அடிப்படையில் தான் இந்திய பெரியனர் தமிழர்களுக்குரிய 13ஆம் திருத்தம் குறித்த விடயத்திலேயே ஆடி அசைந்து கொள்கிறார். ஆனால் மறுபுறத்தே இலங்கையில் தனது பொருளாதார ஆளுமைகளை கச்சிதமாக நகர்த்தும் விடயத்திலேயோ அவர் ஓடோடி திரிகிறார். அதன் அடிப்படையில் இலங்கை குடிமக்களுக்கு தனது நாட்டில் நடைமுறையில் உள்ள ஆதார் அடையாள அட்டைகளுக்கு ஒத்த ஒரு அடையாள அட்டை முறைமையை கொண்டு வரும் திட்டத்துக்காக முன்னகரும் இந்தியா அதற்குரிய முற்பண மானியமாக 450 மில்லியன் ரூபாய் பணத்தை நேற்று ஸ்ரீலங்காவிடம் கையளித்துவிட்டது. இலங்கையின் நிர்வாக முறையை டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் மயமாக்கல் திட்டத்துக்கு மாற்றிக்கொள்வதன் அடிப்படையில் பெரியன்னரின் எண்ணங்கள் நிறைவேற இன்னொரு வழி இந்த ஸ்ரீலங்கா ஜுனிக் டிஜிட்டல் ஐடென்டிட்டி திட்டத்தின் ஊடாக முளைத்துவிட்டது. ஸ்ரீலங்கா ஜுனிக் டிஜிட்டல் ஐடென்டிட்டி என அழைக்கப்படும் இந்த திட்டத்தில் இலங்கையர்களின் தனித்துவ டிஜிட்டல் அடையாள அட்டைகளில் அவர்கள் தொடர்பான சகல விவரங்களும் உள்ளடக்கப்படும் வகையில் திட்டங்கள் உள்ளன. இலங்கையின் பொருளாதார பாதக நிலையால் இவ்வாறான ஒரு திட்டத்தை நாடளாவிய ரீதியில் மேற்கொள்வதற்கு அதனிடம் பணம் இல்லை என்பதால் இந்த நிலையை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளும் இந்தியா
தனது நாட்டில் நடைமுறையில் உள்ள ஆதார் முறைக்கு ஒப்பாக இலவசமாக இதனை ஸ்ரீலங்காவுக்கு செய்து கொடுத்து அதன் மூலம் இலங்கையர்களின் தரவுகளின் ஒரு பிரதியை தானும் கண்காணிக்கும் வகையில் வைத்திருக்கின்றது. இந்த திட்டத்திற்கு தேவையான மொத்த செலவினத்தில் 15% நேற்று முன்பணமாக ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை விரைவாக நிறைவேற்றுவதற்கு ஒரு காலக்கெடுவை முன்வைக்க டெல்லி அழுத்தத்தை வழங்கிக் கொள்வதால் இந்த ஆதார் திட்டத்தை மன்னிக்கவும் ஸ்ரீலங்கா யூனிக் டிஜிட்டல் ஐடென்டிட்டி திட்டம் தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து வாராவாரம் சந்தித்து பேசிக்கொள்ளவும் இந்தோ ஸ்ரீலங்கா தரப்புகள் உடன்பட்டுள்ளன. இதனை மறுவளமாக கூறினால் டெல்லியால் கொழும்பு உடன்பட வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி நிறுவனங்களை தெரிவு செய்யும் வகையில் விரைவில் டெண்டர்கள் எனப்படும் நடைமுறை திட்ட மனுக்கள் கோரப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டாலும் இந்த பொறுப்பு நிச்சயமாக இந்திய நிறுவனங்களுக்கே வழங்கப்படும் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். பின்ன என்ன, இந்தியா இலவசமாக செய்து கொடுக்கும் திட்டத்தை சீன நிறுவனங்களா இலங்கையில் நடைமுறைப்படுத்த போகின்றன? ஆக மொத்தம் இந்தியாவின் ஆதரவுடன் இலங்கைக்கு புதிய அடையாள அட்டை என்ற கவர்ச்சி இருந்தாலும் இலங்கையர்கள் தொடர்பான எண்ணியல் விவரங்கள் இந்த திட்டம் ஊடாக இந்தியாவின் பிரதியிடலுக்கும் ஆளாகிக் கொள்ளும். இந்த பின்னணியில்தான் இலங்கையை இந்தியா தனது ஒரு மாநிலமாக கணக்கிடுவதான எங்கேயோ கேட்ட குரல்களும் ஒலிக்கத்தான் செய்கின்றன. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால், உக்ரைன் தனது எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கும் கருங்கடலில் உள்ள ரஷ்ய துறைமுகத்தை இலக்கு வைத்தமை மொஸ்கோவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வழங்கியுள்ளது. ரஷ்யாவின் மிகப்பெரிய துறைமுகமாக நோவோரோசிஸ்க் உள்ளது. இந்த நோவோரோசிஸ்க் துறைமுகத்துக்கு அருகில் உள்ள மிகப்பெரிய கடற்படை தளத்தை தான் உக்ரைன் தனது சீ ட்ரோன்ஸ் எனப்படும் ஆளில்லா கடற்கலங்கள் மூலம் தாக்கியமை மொஸ்கோவுக்கு புதிய அதிர்ச்சியை வழங்கியுள்ளது. இந்த அதிர்ச்சி நீங்குவதற்கு முன்னர் கெர்ச் ஜலசந்தி மற்றும் கிரிமியன் பாலத்துக்கு செல்லும் பகுதிக்கு அருகில் 3 கடல் ட்ரோன்கள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவின் ஒரு எண்ணெய் தாங்கி கப்பல் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் 11 பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர். ஆயினும் இந்த தாக்குதலை விட நோவோரோசிஸ்க் துறைமுக பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் தான் ரஷ்யாவுக்கு சவாலை எழுப்பியுள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே கூறியது போல இது ரஷ்யாவின் மிகப்பெரிய துறைமுகம். மிகப்பெரிய துறைமுகம் மட்டுமல்ல, அதன் கருங்கடல் கடற்படைக்கான தளமும் கூட. இந்த துறைமுகம் பனிப்பொழிவை சந்திக்காத ஒரு ரஷ்ய துறைமுகம் என்ற தனித்துவ பதிவை கொண்டிருக்கின்றது. இந்த துறைமுகத்தில் கிட்டத்தட்ட 100 பேர்த்துகள், அதாவது 100 துறைமுக மேடைகள் உள்ளன. இந்த துறைமுகம்தான் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிகள், விவசாய ஏற்றுமதிகளை கையாளும் ஒரு முக்கியமான துறைமுகமாகும். இந்த துறைமுகத்துக்கு அருகில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ரஷ்யாவின் ஒலேனோ கோர்ஸ்கி கோர்னியாக் என்ற போர்க்கப்பல் இலக்கு வைக்கப்பட்டது. அந்த போர்க்கப்பல் சேதப்படுத்தப்பட்ட இந்த கலம் அருகில் உள்ள கடற்படை தளத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட போது அந்த கலம் மோசமாக சாய்ந்து தண்ணீரில் மிகவும் தாழ்வாக இருப்பதை காட்டும் காணொலிகள் எல்லாம் வெளிவந்துள்ளன. இந்த சம்பவமானது கருங்கடலில் அதிகரித்து வரும் உக்ரேனிய ரஷ்ய பதற்றங்களின் பின்னணியில் உருவாகியுள்ளது. ஏறக்குறைய 1000 இராத்தல் இடையுள்ள TNT ரக வெடிபொருட்களை காவி சென்ற கடல் ட்ரோன்கள், அதாவது கடல் ஆளில்லா வான்கலங்கள் இந்த கப்பலை தாக்கியதாகவும், இந்த கலம் தாக்கப்பட்ட போது அதில் 100 ரஷ்ய கடற்படையினர் இருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளில்லா கடற்கலம் இந்த கப்பலை நெருங்கி செல்வதை காட்டும் 36 வினாடிகள் கொண்ட காணொலி இப்போது வெளியாகியுள்ளது. உக்ரேனிய உளவு சேவை மற்றும் உக்ரேனிய கடற்படை இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக உக்ரேனிய வட்டாரங்கள் தெரிவித்தாலும் உக்ரைன் இந்த தாக்குதலுக்கு அதிகாரபூர்வமாக இன்னமும் பொறுப்பேற்கவில்லை. ஆயினும் இந்த தாக்குதல் ரஷ்யாவை சீற்றப்படுத்தியுள்ளதால் எதிர்வரும் நாட்களில் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.